வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும், நீங்க பார்க்க முடியும். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உளுந்து கொழுக்கட்டை அதுதான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பெண் குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு. ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பெண் குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உளுந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்து வந்து உடம்ப ரொம்ப திடப்படுத்தும். இந்த முதுகு வலி, பேக் பெயின், அப்புறம் பிரெக்னன்சி டைம்ல பெயின், அதெல்லாம் தாங்கக்கூடிய ரொம்ப அதிகமான சத்துலாம் இந்த புரோட்டீன், இது எல்லா சத்துமே இந்த உளுந்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஜ் அட்டன் பண்ற டைம்ல இந்த உளுந்துல உளுந்து களி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல. அதே மாதிரி நீங்க அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு உளுந்துல என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும், என்னென்னலாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது ஸ்வீட் ஐட்டம்ன்றதுனால அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இது செஞ்சிருக்கேன், எங்க குழந்தைங்க இது சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னா பிடிக்கும். அதே மாதிரி பிராய்லர் கோழி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. இன்னும் என்ன சொல்ல போகணும்னா, நல்ல ஃபுட்ஸா கொடுங்க, பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்லயே ஹெல்த்தியான ஃபுட்ஸா அவங்களுக்கு கொடுக்க பாருங்க. வாங்க நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊத்தி கரைச்சி விட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, பாதாம் பவுடர் எல்லாம் போட்டோம்லயே மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம காய்ச்சணும் இல்லையா பாகு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையில ஈகப்பதமா ஊட்டணும், மாவா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ரொம்ப ஹார்டா வரும் கொழுக்கட்டை நம்மளுக்கு. நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வரும். நல்லா குக்கா நாட்டி நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது உளுந்துனால அது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு கையில ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஆயில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சி வச்சிடுங்க, நல்லா கெட்டியா மாவு. இப்ப வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்னதா பிடி கொள்ளுக்கட்டையா பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து கையில வச்சு பிடிச்சு பிடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மாவை வந்து
இந்த மதகை பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் நாம கொள்ளுக்கட்டை பிடிச்சு வச்சிடலாம். உளுந்து வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உளுந்து லட்டு, உளுந்து களி, உளுந்து பாயாசம், நான் ஆல்ரெடி உளுந்து பாயாசம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவில், தேவைப்பட்டால் அது போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு இதை நாம் இட்லி பாக்ஸில் வச்சு வேக வேக போகிறோம். இட்லி பாக்ஸ் வச்சுட்டு கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு பிளேட் வச்சுட்டேன். பிளேட் வச்சுட்டு இதில் நாம் பிடிச்சு வச்ச குளிக்கிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே இன்னொரு பிளேட் வச்சு நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நாம் குக் பண்ணலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 மினிட்ஸில் இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் ஆகணும், குக் ஆகணும், வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கட் பண்ணி காட்டுறேன், எப்படி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு மெது மெதுன்னு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உளுந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கட்டும். பை பை.